Hi friends, welcome. In this video, la overlock machine illame eppadi easy ah overlock madri stitch pandradha paakaporum. Romba romba easy ana technique, kandippa try panni paarenga. Nariya perku therinjirukku nenikiren, so theriyadhavanga indha video paatha therinjikonga. Ipa paathinaa namma normally vandu blouse stitch pandradha eppadi stitch pannuvona, ul pakkama vachi dhaan thayal poduvom illaya. Idhu vandu paathinaa first thayal vandu namma veli pakkama vachi dhaan podanum. So vandu edges ellathiyume correct ah first fix pannikonga. Correct point பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா வெளி பக்கமா வச்சு தான் தையல் போடணும் சோ இதுதான் வந்து first step சோ இப்போ பாத்தீங்கன்னா வெளி பக்கமா வச்சு தான் நான் தையல் ஸ்டார்ட் பண்றேன் சோ தையல் வந்து 1/2 இன்ச்க்குமே கம்மியா தான் போடணும் சோ ரொம்ப ரொம்ப 0.1 ல தான் நம்ம தையல் போடணும் எட்ஜ்ல சோ அப்படி தையல் போடிங்க அப்படினா தான் நீங்க வந்து கரெக்ட்டா வரும் நமக்கு நீங்க அதிகமா cloth விட்டு தையல் போடிங்கன்னா நான் உள்ள உள்ள வந்து துணி ரொம்ப கம்மி ஆயிடும் உங்களுக்கு சோ அதனால First, வந்து 1/2 இன்ச்க்கு ரொம்ப கம்மியா 0.1 க்கு வச்சு தையல் போடணும் அப்படி இல்ல அப்படினா நீங்க கட் பண்ணும்போதே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க சைடுல சோ இப்ப பாருங்க நான் வந்து தையல் போட்டு முடிச்சிட்டேன் சோ இதை விட இன்னும் கூட கம்மியா வந்து தையல் போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது சோ இப்ப நான் என்ன பண்ணப் போறேன்னா uneven cloths எல்லாத்தையுமே கட் பண்ணிக்க போறேன் சோ சைடுல இருக்க uneven cloths கட் பண்ணிக்கணும் கண்டிப்பா வந்து அதிகமா விட்ட கூடாது தையல் போட்டு உடனே வாச்சி கட் பண்ணிக்கோங்க சோ இப்ப வந்து இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டா இருக்கும் பார்க்கிறதுக்கு இப்போ வந்து உள் பக்கமா திருப்பிக்கோங்க சோ உள் பக்கமா திருப்பிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்னா 1/2 இன்ச்க்கு தையல் போடணும் சோ வந்து ஃபர்ஸ்ட் தையல் வந்து எட்ஜ்ல 1/2 இன்ச்க்கு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா ஒரு 1/2 இன்ச் இருக்கா மாதிரி வெச்சு தையல் போடுங்க ஃபர்ஸ்ட் தையல் அப்படிதான் இது ஃபர்ஸ்ட் போடணும் சோ இப்படி போடிங்க அப்படினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவர்லாக் பண்ணதை விடவே ரொம்ப நீட்டா இருக்கும் துணி வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு வராது செகண்ட் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா அந்த குத்ர மாதிரி cloths இருந்தா கூட இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு குத்தாது ஏனா லைனிங் தான நமக்கு வெளியே தெரியுது சோ வந்து கண்டிப்பா குத்தாது இப்ப பாக்கும்போதே உங்களுக்கு தெரியும் ப்ளூ அப்படியே ஒரு மாதிரி க்ளோஸ்ட் ஆன மாதிரி இருக்குலையா சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நீங்க வெளி பக்கமா பாத்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த விதமான துணியும் தெரியாது ஏனா நம்ம வந்து ராய் எட்ஜஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம் பிளஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் துணி விட்டோம் அதனால நீங்க அதிகமா துணி விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணீங்கனா வெளி பக்கம் திருப்பும்போது உங்களுக்கு அந்த துணி தெரிய நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ வந்து உங்களோட அளவு எவ்வளவோ அதுக்கேத்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு நம்ம நார்மலா ப்ளவுஸ்க்கு மூணு தையல் போடுவோம் இல்லையா சோ அத வந்து போட்டுக்கோங்க அப்படி போட்டுட்டு அதுக்கு அப்புறம் பாருங்க ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டா இருக்கும் வியர் பண்ணும்போது நமக்கு எந்தவித டிஃபரன்ஸுமே தெரியாது சில்க் cloth காட்டன் cloth-னா கண்டிப்பா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஓவர்லாக் விட இது பெஸ்ட் மெத்தட்னா நான் சொல்வேன் சூப்பரா இருக்கும் சோ நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனல அப்பதான் பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் வீடியோஸ் போட்டா உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும் Thank you for watching. Bye.